நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல்ல தேவியா நடிச்சிட்டிருந்தவங்க ரக்ஷா. இந்த சீரியல்ல இப்ப இவங்க இல்ல, அதனால ரசிகர்கள் இவங்களை ரொம்பவே மிஸ் பண்றாங்களாம். அதுபோக இணையதளத்துல இவங்களுக்காக நிறைய கமெண்ட்டும் போட்டுட்டு இருக்காங்களாம். இதற்கு பதில் சொல்லும் விதமா நான் சீக்கிரமா திரும்பி வருவேன் அப்படின்னு ரக்ஷா இணையதளத்துல ரசிகர்கள் கிட்ட சொல்லி இருக்காங்க. ரக்ஷா தமிழ் கடவுள் முருகன் சீரியல் மூலமா தமிழ்ல அறிமுகமானாலும் அவங்களுக்கு பெரிய வரவேற்பு கொடுத்தது நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல் தான். இந்த சீரியல்ல தேவி கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஜோடியா செந்தில் மாயன் கேரக்டர்ல நடிச்சாரு. இந்த சீரியல்ல தேவி மாயன் ஜோடி தான் இளைஞர்களாலும் ரசிகர்களாலும் ரொம்பவே ரசிக்கப்பட்டது. இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலான மோதல் மட்டுமல்லாமல் கெமிஸ்ட்ரியும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகியிருந்துச்சு. தேவி டாமினேட் செய்வாங்க, மாயன் மடங்கி போவார். இந்த காம்பினேஷன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட மோதல், காதல், பாசம் எல்லாமே ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. முதல்ல மாயன் திருட்டுத்தனமாக ஏமாத்தி ரக்ஷாவை திருமணம் செஞ்சாலும் ரக்ஷாவை உண்மையாக தான் காதலிப்பார். ரக்ஷாவும் முதல்ல இவரை பழிவாங்குவதற்காக கணவனாக ஏற்றுக்கொண்டாலும் எவ்வளவு கொடுமைகள் பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மாயனோட காதலை புரிஞ்சு கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் காதலித்து ஒன்றா வாழலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் இந்த லாக்டவுன் போட்டு சீரியல் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது. அதனால் ஷூட்டிங் எடுத்திருந்த எபிசோடுகளை மட்டும் ஒளிபரப்பிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து ஒளிபரப்ப முடியாததால் போட்ட எபிசோடுகளையே திரும்ப திரும்ப போட்டுட்ருந்தாங்க. இப்போ சின்னத்திரை படப்பிடிப்பு ஆரம்பித்த நிலையில் ரக்ஷாவால் அதில் கலந்து கொள்ள முடியவில்லை. காரணம், பேசிக்கலி இவங்க கர்நாடகத்துக்காரவங்க, எனவே பெங்களூரில் இருந்து வந்து போக முடியாத சுச்சுவேஷன். அதனால தான் அவங்களால் இந்த சீரியலில் தொடர்ந்து நடிக்க முடியாமல் போயிருச்சு. இந்த சீரியலில் ரக்ஷாவோட நடிப்பும் அழகாக இருந்துச்சு. அவங்களோட அழகு மட்டுமல்ல நடிப்பும் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சதால தான் இந்த சீரியலில் இவங்களை மாற்றினதும் ரசிகர்களால் தாங்க முடியலையாம். சீரியலில் இருந்து இவங்களை சொல்லாமல் கொல்லாமல் தூக்குனதுக்கு அவங்க வருத்தம் அடைஞ்சாலும் ரசிகர்கள் தன்மேல் இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறத நினச்சி ரொம்பவுமே சந்தோஷமும் அடைஞ்சிருக்காங்களாம் ரக்ஷா. இந்த சீரியலில் தொடர்ந்து கலந்து கொள்ள முடியாமல் நின்று போனதை நினச்சி வருத்தமாக தான் இருக்காங்களாம். ஆனால் அதுக்காக ரசிகர்கள் ஏதும் கவலைப்பட வேணாம். நான் கூடிய விரைவில் உங்களை வந்து பார்க்க வருவேன். அடுத்த வாய்ப்புக்காக காத்துட்ருக்கேன். அதில் இன்னும் சிறப்பாக நடித்து செயல்படுவேன். மேலும் இனி இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருப்பேன்னு ரக்ஷா சொல்லியிருக்காங்க. இணையதள பக்கம் போனாலே இவங்களை தேடுற கூட்டம்தான் அதிகமாக இருக்குது. எல்லாருமே மிஸ்யூ ரக்ஷா அப்படின்னு தான் புலம்பி தள்ளிட்டுருக்காங்க. இவங்க நடிச்சிட்ருக்கும்போது கூட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சில ரசிகர்கள் இவங்களை தேடிட்டு வருவாங்களாம். அதுவும் தொலைதூரத்துலேருந்து கூட வந்திருக்காங்களாம். வரும்போது கிஃப்ட் வேற கொண்டு வருவாங்களாம். அதை பார்த்து இவங்க கூட நடிக்கிறவங்க எல்லாம் இவங்களை கிண்டல் பண்ணுவாங்களாம். நீ தான் காசு கொடுத்து ஆள் செட் பண்ணியிருக்கியா அப்படின்னு கலாய்ச்சி தள்ளிடுவாங்களாம். ரக்ஷாவுக்கு இவ்வளவு தூரத்தில் இருந்து ரசிகர்கள் வருவது சந்தோஷமாக இருந்தாலும் அவங்க கிஃப்ட் வாங்கிட்டு வர்றது அவங்களுக்கு பிடிக்காதான். 80க்கும் மேற்பட்ட போட்டோ ஃப்ரேம்கள் ரசிகர்கள் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்களாம். அதையெல்லாம் எங்கே மாட்ட போகிறோன்ட்டே தெரியாமல் இருக்காங்களாம் ரக்ஷா. இணையதளத்தில் ரசிகர்களுக்காக இவங்க போட்ட வீடியோ தான் இப்போ வைரலாக பரவிட்டுருக்கு. இன்றைய வீடியோவை பார்த்து ரசிகர்கள் கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிருக்காங்களாம். சீக்கிரமாக வாங்க ரக்ஷா, உங்களை ரொம்பவுமே மிஸ் பண்ணுறோன்னு உருகி உருகி கமெண்ட் வேற போட்டு தள்ளுறாங்க. வருவாங்கப்பா, கொஞ்சம் பொறுங்க, கொரோனா போகட்டும், எங்கே போயிட போகிறாங்க.